ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய அருண். நம்மளுடைய அன்னை மோட்டிவேஷனல் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் பெரிய நன்றி. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், சேம் டைம் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இப்போ நிறைய இடத்துங்களில் பேசக்கூடிய ஒரு விஷயம், அன்வான்ட் அப்ளிகேஷன்ஸ், அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வராங்க. ஸோ இன்னைக்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு முக்கியம், அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய ட்ராபேக், பாசிட்டிவ், நெகட்டிவ் ரெண்டுமே தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு மொபைல் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எங்கேருந்து இந்த மொபைல் அப்ளிகேஷன் நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, யாராவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படி இல்லாது யாராவது ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கக்கூடிய ஏதோ ஒரு வீடியோவாக இருக்கும், அது மூலியமாக சொல்லக்கூடியதாக இருக்கட்டும், யூடியூப்பில் சொல்லக்கூடிய இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் நம்மளுக்கு தெரிய வருது. ப்ளஸ் நம்மளுடைய வீடியோஸ், நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ்லேருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைப், நம்மளை நம் மட்டுமே நம்பி வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளை மட்டுமே எதிர்பார்த்து வரக்கூடிய வியூவர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சேனலில் இருக்கக்கூடிய பர்சன் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஆப் என்ன ஏதுன்னு கூட ஃபுல்லாக கூட தெரியாமல் அதை இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சுவாரஸ்யமாக உள்ளே போயிட்டு லாக் ஆனவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறது எண்ணிக்கையில் அடங்காத ஒரு விஷயம். ஸோ அதே சேம் டைம் நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் நிறையா இருக்குது. மொபைல்லே இப்போது சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுற எல்லா விஷயங்களும் இப்போ மொபைல்லே வந்துடுச்சு. இருந்தாலும் நம்ம மொபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். ஸோ ஒரு மொபைல் அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த மொபைல் அப்ளிகேஷன் நம்மளுக்கு தேவைப்படுமா, ஸோ டெய்லி பர்பஸ்க்கு என்னென்ன விஷயங்களுக்கு தேவைப்படும், சேம் டைம் அன்வான்டாக எக்ஸ்ட்ராவாக, அதாவது என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் நம்ம ஒரு மொபைல் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளுடைய பர்சனலான நிறைய விஷயங்கள் திருடப்படுது. ப்ளஸ் இன்க்ளூடிங் நம்மளுடைய சில அப்ளிகேஷனை நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர்ஸ்லேருந்து, ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கே தெரியாமல் போயிட்டுருக்குது. ஸோ ஒரு மொபைல் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஓனராக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய ஒரு எம்டியாக இருக்கட்டும், மக்கள்கிட்டேருந்து பணத்தை பிடுங்குறாங்க அப்படிங்கிறதோட மக்கள் வந்து ஈஸியாக கொடுத்துடுறாங்க. மக்கள் ஈஸியாக வந்து அதில் இருக்கக்கூடிய மாயை பார்த்து ஈஸியாக அவங்க கையிலேருந்து ஈஸியாக மணி எடுக்கப்படுது அப்படிங்கிறதும் இவங்க ஈஸியாக கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் சொல்லப்படுது. முக்கியமாக நான் இந்த வீடியோ மூலமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, யூடியூபர்ஸ் இருக்கக்கூடிய உங்களை மட்டுமே நம்பி வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ்க்காக நல்ல ஒரு அப்ளிகேஷனை, நல்ல ஒரு தெரிஞ்ச, சேம் டைம் அதுக்கு ஆஃபீஸ் எம்டி அதெல்லாம் இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதனால் நல்ல விஷயங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லலாம். ஸோ அதை தாண்டி நம்ம சொல்லும் பொழுது பாதிப்படைகிறது பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் தான். ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் எந்த அப்ளிகேஷனும் சொல்ல மாட்டிங்களா, ப்ரொமோட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக எஜுகேஷ்னல் ஓரியன்டான அப்ளிகேஷன்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயன்படக்கூடிய பல வகையான அப்ளிகேஷன்ஸையும் கண்டிப்பாக நான் ப்ரொமோட் பண்ணுவேன். அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் ப்ரொமோட் பண்ணுவேன். தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றின அப்ளிகேஷன் டீட்டெயிலாக கேட்டுக்கிட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் முக்கியமாக வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, யாரோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எடுத்தோடனே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஆப்பு நம்மளுக்கு உண்மையாகவே தேவைப்படுமா, அதனால நம்மளுக்கு டெய்லி நீட்ஸ்க்கு ஏதாவது யூஸ் ஆகுமா, அதனால நம்மளுக்கு ஒரு ஒரு லெவல் ஆஃப் ஹையர் லெவல் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இந்த ஆப்பு யூஸாக இருக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு. அப்போ தான் உங்களுக்கும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ப்ளஸ் உங்களுடைய பர்சனலான நிறைய விஷயங்கள் உங்களோட கைவிட்டு போகாது. ஸோ ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது அது மூலியமாக இருக்கக்கூடிய இப்போதைக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு கேசஸ், அதனால் தற்கொலைகள், ஸோ கேம்லிங்லேருந்து கேம் ஆப்லேருந்து எல்லா விஷயங்களுமே அது உள்ளே இன்க்ளூடாக அவங்களை இழுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களை அஃபெக்ட் ஆகிறது தான் பெரிய பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. அதனால் தற்கொலைகள் நிறைய நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மோரோவர் நிறைய பேர் மன உளைச்சலுக்காராங்க. இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ்க்கே தெரியாமல், முக்கியமாக இந்த வீடியோ நான் யாருக்கு சொல்கிறேன்னா, டீனேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அண்ட் மாணவர்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தான் மெயினாக சொல்கிறது. என்னென்னு ஏதுன்னு தெரியாமலே டக்குன்னு உள்ளே போய்ட்றாங்க, அதனால அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ இது ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் இதை நிறைய பேர் நிறைய
பேசியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம சேனல்லேருந்து நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஸ்க்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ மொபைல் அப்ளிகேஷனை பார்த்தோன்னா ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுடைய பர்சனல்ஸை அன்அவாய்டபுளாக தேவையில்லாமல் ஒரு அப்ளிகேஷன் காரனுக்கு கொடுத்துடாதீங்க. என்ன ஏதுன்னு தெரியாமலே நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே மறைமுகமாக நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய ப்ரைவசியை அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும்பொழுது உண்மையாகவே கஷ்டத்துக்குரிய ஒரு விஷயம். அது ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ பார்த்துட்ருக்க வியூவர்ஸ், இந்த ஒரு அவேர்னஸை நீங்கள் க்ரியேட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா, சொசைட்டிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷனில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அருண். டேக் கேர் அண்ட் சைன்.